ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. தானேவில் 72 பேரின் உயிரை பறித்த 7 மாடி கட்டடத்தை கட்டிய 2 கட்டுநர்கள் கைது. கருப்பு பணம் பதுக்கியோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களிடம் விசாரணை தொடங்கியிருப்பதாக ப. சிதம்பரம் தகவல். அப்பல்லோ மருத்துவர் கருணாநிதி மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற கோரி சென்னையில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசு மூடியதற்கு ஜெயந்தி நடராஜன் வரவேற்பு. டெல்லியில் 14 நாட்களாக மேற்கொண்டு வந்த உண்ணா நிலையை முடித்துக் கொண்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஸ்ரீநகரில் உயிரிழந்த பிரிட்டன் பெண் நெதர்லாந்து பயணியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக தகவல். வாக்களித்தவர்கள் அரசுக்கு எதிராக குறை சொல்லக்கூடாது என விண்வெளி அறிவியலாளர் சுனிதா வில்லியம்ஸ் பேச்சு. பிரம்மபுத்திரா ஆற்று நீர் பயன்பாடு குறித்து வங்கதேசத்துடன் பேச்சு நடத்தியதாக அருணாச்சல பிரதேச அரசு தகவல். IPL போட்டிகளில் இலங்கை வீரர்கள் பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் மாணவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம். ஈராக்கில் பொதுக்கூட்டத்தில் தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 20 பேர் உயிரிழப்பு. ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.